மாடு வேற கத்திக்கிட்டு கிடக்குது, நேரமாச்சு, புல்லு போடணும். ஸ்ரீ நீ கிளம்புமா, நம்ம போய் துணி எடுத்து வருவோம், சாயந்தரம் போல போயிட்டு வருவோம். ஸ்கூலுக்கு வர நேரமாச்சு, படிக்கிற வேலை ஏதாவது இருந்தா போய் பார்த்துட்டு வா. சரிம்மா, நான் அப்போ சமைக்கிற வேலையை பார்க்குறேன், நிறைய வேலை வேறு இருக்குது. உனக்கு வர லன்ச் பேக் பண்ணி தரணும். அவன் என்ன பக்கத்து வீட்டில் எழுந்திட்டாங்களாட்டுக்கு, கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு காஃபி ரொம்ப நல்லா இருக்குல்ல மோனி? இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்தாங்களா மோனி? நான் வேற என்ன ஹோம்ஒர்க்கே முடிக்கல மோனி. ஏன் 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 கத்திக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளையாட வேண்டியது தானே? ஒண்டிக்கு ஒண்டி விட்டு கொடுத்து விளையாண்டாதான் விளையாட முடியும். ரொம்ப நேரம் பார்த்து மெதுவாக மெதுவாக அடுங்கம்மா, விழுந்துட போகிறீங்க. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க, சண்டை போட்டுக்காமல் ஊஞ்சல் ஆடுங்க. ஏமா, குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டாமா? ரொம்ப நேரமா விளையாண்டு இருக்கீங்களே. போலாம், எவ்வளவு நேரமா கார்டன்லயே இருக்கிறது. என்னம்மா அங்கேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? அம்மா அம்மா, நானும் அங்க போய் அவங்க கூட விளையாட போறேம்மா. நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க போட்டுமா அங்க? ம், போய் விளையாடு. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்ன, போய் அங்க போய் விளையாட போறன்ற. கொஞ்ச நேரம் தாம்மா, நான் விளையாண்டு வந்துடுறேன். சரிம்மா, போய் விளையாண்டுட்டு சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது பாரு. ஜாலிமா, நீங்க போக சொல்றீங்களே, நான் இப்பயே போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். சரியாம்மா.
இப்ப ஏன் இத வேற திறந்து வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்றீங்களே? அடிதான் கொடுக்கணும் மாட்டிருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒண்ணு கத்தி அழுது ஊற குட்டுறீங்க, இல்லாட்டி எதையாவது திறந்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்றீங்க. நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நம்ம குடும்பத்துக்கு. அப்போதான் நம்ம குடும்பத்தை அடிக்கடி பார்க்கலாம். நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.